வணக்கம். நம்ம இன்னைக்கு செட்டிநாடு சிக்கன் சுக்கா பண்ண போறோம். நான் ஒரு கிலோ சிக்கன் எடுத்து வச்சிருக்கிறேன். அதுக்கு மசாலா ரெடி பண்ணுவோம். பாத்திரம் அடுப்பில் வச்சிருக்கேன். இப்போ ஒரு 10 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். எல்லாம் எண்ணெய் சேர்க்காமலே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். பட்டை ஒரு 10 ஏலக்காய், 10 கிராம்பு, 2 ஸ்டார்பு, கொஞ்சமாக கடல் பாசி. இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு காஷ்மீரி சில்லி இருந்துன்னா இது கூட ஒரு 10 கூட சேர்த்துக்கலாம். நான் அதில் பவுடர் தான் சேர்க்க போகிறேன். அதனால் 10 காஞ்ச மிளகாய் எடுத்துட்டு அதோட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கடல் பாசி, 2 ஒரு 3 போட்டுக்கலாம். ஸ்டார்பு 2 போட்டிருக்கேன், இன்னொன்று சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு இதை வறுக்கணும். நல்லா சிம்மிலே வச்சு வறுத்துக்கலாம். இப்போ இது வறுத்தாச்சு, இதை வந்து பொடிச்சு எடுத்துடலாம். இப்போ நல்லா பொடிச்சு எடுத்தாச்சு. இது மாதிரி பொடிச்சா போதும். ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் ஒரு 8 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்க்கணும். இதில் 8 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கு. ஆயில் கொஞ்சம் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். இது பச்சை வாசம் போகிற வரை இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இனி சிக்கன் பீஸ் எல்லாம் எடுத்து போட்டுடலாம். எண்ணெயிலே நல்லா கலர் சேஞ்ச் ஆகும் வர நல்லா வதக்கணும். இப்போ இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் நம்ம அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம். இதிலேருந்து தண்ணி பிரிஞ்சு அதில் வரும். எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் மிக்ஸ் ஆகி கொஞ்சம் வேறு வெந்துடும். வெந்த பிறகு வேறு நம்ம மசாலா சேர்க்கணும். இது ஒரு 5 நிமிஷம் இதே மாதிரி நம்ம வதக்கிக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். தேவைப்பட்ட 2 சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவில் ஒரு 3 டீஸ்பூன் சேர்க்கலாம். 3 டீஸ்பூன் அடுத்தது காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்கணும். இப்போ 3 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போடும். இப்போ நல்ல கலர் வந்திருக்கு. 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ நம்ம இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்க்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நான் இதில் கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூனுக்கும் குறைவாக தான் சேர்க்குறேன். காரமும் உங்களுக்கு தேவைப்பட்ட, எனக்கு இது சரியாக இருக்குது, நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் சேர்த்துக்கலாம். இனி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம சிம்மில் வச்சு இதை வேக வச்சிடலாம். இதை மூடிட்டு சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் இடையிடையே நம்ம கிண்டி விட்டுக்கணும். இப்போ எடுத்து பார்க்கலாம். இனி இதில் கொஞ்சம் நெய் சேர்க்கலாம். 1 டீஸ்பூன் நெய் சேர்க்குறேன். இதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம இந்த தண்ணி கொஞ்சம் இதில் இன்னும் கொஞ்சம் அது வத்தி வரணும். அதுக்கு நம்ம ஓப்பனில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே நம்ம கிளறி விட்டுடலாம். சுக்கா இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் நம்ம அந்த கருவேப்பிலை போட்டதுன்னா அந்த ஃப்ளேவர்லாம் எல்லா பக்கம் வரணும். அதுக்காக கொஞ்சம் வாசம் நல்லாயிருக்கும். இப்போ இந்த செட்டிநாடு சிக்கன் சுக்கா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ.